Hello everyone, this is Prashant. So another comment from Arjun Varma ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. பட் ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ 2-3 times அவர் என்னோடய ரீசெண்ட் வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் நான் அதுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஸோ சாரி ஃபார் த டிலே அர்ஜுன் வர்மா. ஸோ ஆல்ரெடி அர்ஜுன் வர்மா ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். அதில் அவர் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறதாகவும் அந்த பொண்ணு அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டோன்ட் ஃபோர்ஸ் அ கேர்ள் டு லவ் யூ அப்படின்ற ஒரு வீடியோ. ஸோ அவர் வந்து இன்னும் அதே வீடியோக்கு ரிலேட்டடாக நான் சில விஷயங்களை சொல்ல மாறேன்ட்டு அப்படின்ட்டு இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு. மூணு நாள் முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட நான் உன்ட்ட ஃப்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னு அவட்ட நான் உன்னை பெஸ்டியாக பார்க்குறேன், நீ என்னையும் உன்னோட பெஸ்டியாக ஏற்றுக்கிறியான்னு கேட்டேன். அவள் நான் எதுக்கு ஏற்றுக்கணும்னு கேட்டா, நான் ஃபீலிங்கை காட்டுறேன்னு நினச்சி நான் உன்ட்ட பெஸ்டியாக தான் பேசுவேன், உனக்கு பிடிக்கலன்னா பேசாத அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் உன்ட்ட நான் பேசலைன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அவள் அப்படி சொன்னான்னு நான் நினச்சி நேற்று சாரி கேட்டேன், சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். அவள் நான் உன்ட்ட பேச மாட்டேன்ற டிசிஷனை சேஞ்ச் பண்ணவே மாட்டேன்றா. வாட் கேன் ஐ டூ ப்ரோ? ஸோ கன்ஃபியூஸ்ட். நான் ஒன்றும் தப்பாக கேட்கலையே, அப்புறம் ஏன் ப்ரோ அவள் இப்படி பண்ணுறா? ஸோ ப்ளீஸ் அப்லோட் அ வீடியோ அபவுட் திஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அர்ஜுன் வர்மா, திஸ் வீடியோஸ் ஃபார் யூ. நான் என்னோட டோன்ட் ஃபோர்ஸ் அ கேர்ள் டு லவ் யூ அப்படின்ற வீடியோலே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மென் கேன் ஓன்லி எக்ஸ்ப்ரெஸ் தேர் லவ். உங்களோட லவ்வை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. தைரியமாக அவங்க முன்னாடி போய் நீங்கள் உங்களோட லவ்வை எப்படி வேணால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், லெட்டர் எழுதி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை நேராக போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ மென் ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் தேர் லவ் டு அ கேர்ள். பட் ஆனால் அவங்கள பின்தொடர்ந்து போய் ஃபாலோ பண்ணி என்னை லவ் பண்ணு, நீ என்னை லவ் பண்ணுற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது சத்தியமாக ஒரு கேவலமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மென் ஷுட் நாட் பி லைக் தட். மென் ஹேஸ் டு பி பிரேவ், மென் ஹேஸ் டு பி எக்ஸ்ப்ரெஸ். ஸோ அதுதான் நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இன் கண்டினியூஷன் டு தட் வீடியோ, உங்களோட கமெண்ட் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட ஃப்ராங்காக சொல்லிட்டீங்க, நான் உன்னை பெஸ்டியாக தான் பார்க்குறேன், நீயும் என்னை அப்படி ஏற்றுக்கிறியா அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராங்காக எதுவுமே சொல்ல அர்ஜுன் வர்மா. பெஸ்டி அப்படின்றதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பெஸ்ட் ஃப்ரெண்டா, இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லை அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணுறேன்ட்டு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராங்காக எதுவுமே சொல்ல, அண்ட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் ஃப்ராங்காக சொல்லிட்டேன் அப்படின்னு. ஃப்ராங்காக சொல்கிறேன்னா நீங்கள் அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ராங்காக சொல்கிறது. ஸோ நீங்கள் பெஸ்டி அப்படின்ற வார்த்தையை என்ன விதத்தில் நீங்கள் மீன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ நீங்கள் அப்படி சொன்னோன்னே நான் எதுக்கு உன்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அவங்ககிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கீங்க, அண்டு அவங்கள சமாதானப்படுத்தவும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் இப்போவும் அவங்க எடுத்த டிசிஷனில் தெளிவாக இருக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. So just a minute. Sorry for the delay, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அதனால தான் பார்த்தேன். ஸோ வேர் ஐ லெஃப்ட், ஸ்டில் அவங்களோட டிசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் இப்படி கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
பிரதர், நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மென் கேன் ஓன்லி எக்ஸ்பிரஸ் தியர் லவ், எந்த விதத்தில் வேணால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் ஆனால் உங்களோட சுச்சுவேஷன் பார்த்தா நீங்கள் அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஆனால் ஒரு விதத்தில் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியாமல். ஸோ தட்ஸ் நாட் குட் அர்ஜுன் வர்மா. ஸோ உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ உங்களை விரும்பி அவங்க உங்கள் கூட இருக்கிறதுக்கும் இல்லை உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஸோ கிவ் ஹர் த ரைட்ஸ் அண்ட் ட்ரீட் ஹர் வித் ரெஸ்பெக்ட். அதுதான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அவங்க சில சிக்னல்ஸ், சில டிசிஷன்ஸ் உங்களோட ஃபேஸ்டியாக அவங்க சொல்லிட்டாங்க, நான் எதுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்ற விதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அப்படி சொன்னது உங்களுக்கு ஒரு ஹர்ட் தான், கண்டிப்பாக அவங்க மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணே அவங்களும் திரும்பி லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட், யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். அர்ஜுன் வர்மா, நான் ஏன் உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, யூ வாஸ் கரேஜியஸ் அண்ட் யூ வெண்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் லவ் டு அ கேர்ள் அண்ட் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் இட். ஸோ டேக் இட் இன் அ பாசிட்டிவ் வே. என்னோடய சஜஷன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் மறுபடியும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தட்ஸ் ஓன்லி திங், டோன்ட் ஃபோர்ஸ் அ கேர்ள் டு லவ் யூ. அதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். அவங்க ஆல்ரெடி அவங்களோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்ட் ஹர், கிவ் ஹர் த ஃப்ரீடம் அண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் ஹர். அண்ட் உங்களோட லைஃப் வேறு ட்ராக்ல நீங்கள் கொண்டு போக மூவ் பண்ணுங்கள். தட் வில் பி மை சஜஷன். யூ கேன் டேக் அ ஸ்மால் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் ஆர் லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தட். சாரி ஃபார் தட். இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக உங்களை விரும்புகிற மாதிரியும் நீங்கள் விரும்புகிற மாதிரியும் ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் சந்திப்பீங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும், சாரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி மட்டும் அவங்க நம்மளை லவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ இட்ஸ் நாட் ரைட். ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் ஹர், கிவ் ஹர் த ஃப்ரீடம், ரெஸ்பெக்ட் ஹர் டிசிஷன்ஸ் அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எடுத்து யூ ஒர்க் ஆன் தட். பிகாஸ் ஐ திங்க் கேர்ள்ஸ் ஆர் ஆல்வேஸ் அட்ராக்டட் டு மென் ஹூ ஆர் கோயிங் அவுட் அண்ட் டூயிங் சம்திங். ஸோ யூ பி த பர்சன் ஹூ கோ அவுட் அண்ட் டூ சம்திங். சொசைட்டிக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா தேவைப்படுது. ஸோ சமுதாய பொறுப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் மூலியமாக இந்த சமுதாயத்துக்கு என்ன சர்வீஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங் மோர் டு த சொசைட்டி அண்ட் டெஃபினெட்லி ஒன் டே இன் யுவர் லைஃப் யூ வில் மீட் அ பர்சன் ஹூ ட்ரூலி லவ்ஸ் யூ அண்ட் யூ லவ். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ஸோ உங்கள் ஹார்ட் எப்போலாம் சொல்லுதோ, யூ ஜஸ்ட் பி ட்ரூ டு யுவர் ஹார்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ், எக்ஸ்பிரஸ் யுவர் லவ், கீப் டூயிங் இட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்கள் ஹார்ட் இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா யூ ஜஸ்ட் டூ இட். ஆனால் நீங்கள் சொன்னோடனே அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யுவர் ஹார்ட் வில் கெட் ஹர்ட் செவரல் டைம், பட் இட்ஸ் ரியலி குட். இட்ஸ் மேக்கிங் யூ அ ஸ்ட்ராங்கர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். ஸோ டேக் இட் இன்டு அ பாசிட்டிவ் வே அண்ட் நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் எடுத்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் தேட். யூ வில் டெஃபினெட்லி reach great heights and don't forget to contribute more to this society. And that's it, Arjun Varma. Don't force any girl in your life to love you. I'm saying it again and again. Hope you got it. That's it, done.